தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புமிகு அன்னையினுடைய பக்தர்களே, இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகின்றோம். அவர் இயேசுக்காக சாட்சியாக முன்னோடியாக வாழ்ந்தவர், இயேசுவினுடைய அந்த சாட்சியத்திற்காக தனது இன்னுயிரை ஈன்றவர். நாமும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்கின்ற மேலான வரத்தை திருப்பறியிலே இறைவனை இறைஞ்சி கொண்டாடுவோம். மேலும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டுவோம். ஜோசப் ராஜ், கேத்ரின் குடும்பத்தினர் நன்றியாகவும், மற்றும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் உடல் சுகத்திற்காகவும், ஆல்வின், திபேக், ஆண்டனி, ஞான, வினோதினி ஒரு வருடம் நிறைவு திருமண நன்றியாகவும், குழந்தை வர வேண்டியும், அமலோர்கோம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமியில் லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், அமலோர் குமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்னை லூர்து மகால் நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நற்கொடைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ரோஸ்மா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும், ஏடன் கெப்ரியேல் நன்றியறிதலாகவும், ஆரோக்கிய ரொபோ ரொபலன் பெர்னதத் இறை விசுவாசம் மற்றும் ஞான அறிவு ஒழுக்கத்தில் வளர வேண்டியும், ராஜசேகரன் சேந்தான் டிசல்வாஸ் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்து பணம் மீண்டும் திரும்ப கிடைக்கவும், வினோலி அமெரி, போலிகார், பியூலா, கிறிஸ்டினா மெரி, செலஸ்டினா மெரி இவருடைய குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேர வேண்டியும், கித்தேரி அம்மாள், ரத்தினம், சபரிமுத்து, ரிஜினா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆக்னேஸ் மைக்கேல் ஆண்மலை பாற்றிக்காகவும், அல்போன் செபஸ்தி கண்ணு நன்றியறிதலாகவும், முத்து சின்னப்பன் அலியாஸ் அந்தோனி திவான், திவான் அந்தோனி அம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரெனே அருள்மேரி சின்னப்பன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும், வில்லியனூர் மாதா டூர் டிராவல்ஸ் வேளாங்கண்ணி திருப்பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டியும், ரெனே அருள்மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டு ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு கொண்டு ஆடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சொன்னாலும் செயலாலும் கடமைகள் தவறியனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூயமறியாமே வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவான் அறிவிக்க திருமுழமானே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தமது உயிரை கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் இறை அரசின் பண்புகளை உறுதியுடன் அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக தலைவர்களையும் அதன் குருக்களையும் அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுறமாட்டாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும், ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் தலைவரே, நீர் என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, நான் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர், இனிவரும் நாட்களிலும் உன் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை, ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து சிறை சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது.
ஏரோது தன் பிறந்த நாளிலே அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் அனைவரு தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுவியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று மானையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிகவும் வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டிலே கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வரனுக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதற்கு எவ்வளவு ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்குமோ அதே போன்று தீமை செய்வதற்கு கூட அதைவிட அதிகமான தீவிரமான ஆர்வமும் இருப்பதை பார்க்கின்றோம். நன்மை செய்வது என்பது கடவுளுடைய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. திருமுழுக்கு யோவான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. காரணம், அவர்தான் இறை வாக்கினர்கள் முதல்வராக வந்தார். அவர் உரைத்த இறை வாக்கினுடைய மேலான ஒரு இறை வாக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை. அந்த வருகைக்கு ஆயத்தம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி. அந்த ஆயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பணியாக அங்கமாகத்தான் அவர் ஏரோது அந்த ஏரோதியாளை கண்டித்தது, பிலிப்புவை அவருடைய மனைவியை ஏரோதியாவை அவன் மனைவியாக கொண்டிருந்ததை அவர் கண்டித்து அறிவுறுத்தது. இவ்வாறு நன்மை செய்வது என்பது அவருக்கு அவ்வளவு தீவிரமான ஆர்வம் இருந்தது. அது அவருடைய பணியாக நினைத்தார். அவருடைய மேலான ஒரே நோக்கமாக கொண்டிருந்தார். எனவே அரசன் என்று கூட அச்சமில்லாமல் உண்மையை உரைத்தார். அதே வேளையிலே ஏரோதியாள் என்ன செய்கின்றாள் பாருங்கள். ஏரோதியாள் தீமையை செய்வதற்கு எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறாள் பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்கின்றார். இனி இவர் இருக்கவே கூடாது, இவர் குரல் ஒலிக்கவே கூடாது என்பதிலே கருத்தாக அவருடைய தலை எனக்கு வேண்டும் என்று தீமையினுடைய உச்சகட்டமாக உயிரை கூட பறிக்கின்ற அளவுக்கு இந்த பெண்மணி தீய ஒரு சக்திக்கு சாட்சியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நன்மைக்கும் தீமைக்கும் நாம் சாட்சிகளாக வாழ்வது நம்மை பொறுத்தது. திருமுழுக்கு யோவான் போன்று நீதியோடு வாழவும் நீதியை தட்டி கேட்கவும் நமக்கு சுதந்திரம் உண்டு. அல்லது ஏரோதியாள் போன்று தீமையை வளர்க்கவும் நன்மையின் குரலை ஒடுக்கவும் நன்மையின் தலையை வெட்டி எடுக்கவும் நமக்கு சுதந்திரம் உண்டு. நன்மைக்கா தீமைக்கா நாம் இருக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுவோம்.
சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நீட்டுபடி ஏற்றுக் கொள்வாராக. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் மக்கள் நீதி நெறிப்படி வாழ வேண்டும் என்று பாலைவனத்தில் தமது குரலை எழுப்பி இறைவா குறைத்தார். அவருடைய துணிவு மிக்க சாவினை நினைத்து பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கனிவுடனேற்று அவர் போதித்த நீதி நிறையில் நாங்கள் வழிநடக்க செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது மாண்பினை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கே தலை சிறந்த மகிமை அழைத்து அவரை நீர் திருநிலைப்படுத்தினீர். தமது பிறப்பினால் மிகுந்த மகிழ்ச்சி அளித்து அவர் மனிதரின் மீட்பு வந்துவிட்டதெனதாம் பிறப்பதற்கு முன்னரே அக்கழிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையை அவர் திருமுழு காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சிறந்த முறையில் சான்று பகர செய்தார். ஆகவே வல்லமை மிக்க வேண்டவரோடும் இம்மண்ணுலகில் நாங்களும் இடையராது உமக்கு வாழ்த்துரைத்து மகத்துவத்தை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையின் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்ற ஆண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முதல் அன்பு பிள்ளைகள் மற்றும் வேளாங்கண்ணிக்கு திருயாத்திரையாக செல்கின்ற பக்தர்கள் மற்றும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழுந்த நம்பிக்கையுடன் இருந்து எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமைக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் திருப்புனித திருமுழுக்கு யோவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்தும் வரமருள உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் நாம் இதே கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு அச்சமும் கலக்கமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். அமைதிய நிறைவா, உமது திருத்தூதர்களுக்கு நீர் உமது அமைதியை கொடுத்தீர். திருமுழுக்கு யோவானுக்கு உம்முடைய சாட்சிகளாக வாழ்கின்ற மேலான அருளை கொடுத்தீர்.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்கருணை வழியாக அதே ஆற்றலையும் உடல் உள்ள திடத்தையும் மனத்தையும் நிறைவாக அளித்து நாங்கள் அனைவரும் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட திருவுடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்து அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மணியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மணியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மணியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, நன்மையே உருவான இவர் நமக்கு முழுமையான நன்மையை நம் உள்ளத்தில் வந்து தங்கி நம்மோடு இருந்து தர இந்த திருவிருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன்.
உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தன் பணி தன் பணி என கொண்டிருந்த இயேசுவின் முன்னோடியான புனித திருமடுக்கு யோவானின் வானக பிறப்பு விழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பொய்மைகள் மலிந்து உண்மைகள் மறுக்கப்படும் இச்சமுதாயத்தில் நாங்கள் துன்பங்களுக்கு அஞ்சாமல் உண்மையின் குரலுக்கு செவிமடுக்க சான்று பகர செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரு. மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையாயிரு. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காக பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் வாழ்த்து.